தேவன் இஸ்ரவேலர்களை நல்லபடியாக கானானிலே குடியேற்றிய பின்னும் விக்கிரகங்களை வணங்கி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபொழுது தேவன் அவர்களை அவர்களின் விரோதிகளின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அந்நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கும் அவர்களை எதிரிகளின் கையிலிருந்து விடுவிப்பதற்கும் பல ஆளுமைகளை தேவன் பயன்படுத்தினார். அந்த விதத்தில் நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் என பலரும் உண்டு. இன்றைக்கு இஸ்ரவேலின் மிகவும் முக்கியமான தீர்க்கதரிசியின் ஆரம்பத்தை தான் பார்க்க போகிறோம். எல்கானா என்ற நல்ல மனிதனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட அன்னால் ஒரு நல்ல பெண். அவர்கள் இருவரும் தேவனை வழிபட்டதுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இரக்கம் காண்பித்தார்கள். ஆனால் அன்னாளின் வாழ்க்கையில் சில குறைபாடு இருந்தது. அவள் ஒரு குழந்தை பெறுவதற்கு ஆசைப்பட்டாள். அதற்காக காத்திருந்து மிகவும் எதிர்பார்ப்புடன் ஜெபித்தாள். ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு வழிபடச் சென்றாள். ஒரு முறை தனக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தால் அவனை தேவனுடைய ஊழியக்காரனாக நிரந்தரமாக கொடுத்து விடுவதாக தேவனிடம் வாக்கு பண்ணினாள். இப்படி அன்னால் ஜெபித்து கொண்டிருப்பதை வயதான ஆசாரியனான ஏலி பார்த்து கொண்டிருந்தான். அன்னாளின் உதடு மாத்திரம் அசைந்தது. ஆனால் சத்தம் வராததால் அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று அவன் நினைத்தான். எனவே அது நிமித்தமாக ஏலி அவளை திட்டினான். ஆனால் அன்னாலோ தனக்கு குழந்தை வேண்டி விண்ணப்பம் பண்ணுவதையும் அவள் செய்த பொருத்தனையையும் ஏலியிடம் சொன்னாள். சமாதானத்துடனே போ என்று ஏலி பதிலளித்தான். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி அவளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொன்னான். அந்தபடியே கூடிய சீக்கிரத்தில் அன்னாளின் இருதயத்தில் சந்தோஷம் நிறைந்தது. தேவன் அவளின் விண்ணப்பத்தை கேட்டு அவளை நினைத்தருளினார். அவளுக்கும் எல்கானாவுக்கும் பிறந்த அழகான குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். சாமுவேல் என்ற பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் தேவனால் கேட்கப்பட்டது என்பதாம். ஆனால் அன்னால் தேவனையும் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் நினைவு கூறுவாளா? ஆம், நிச்சயம் அவள் மறக்கவில்லை. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் தங்குவதற்கும் ஏலிக்கு தேவனுடைய ஊழியத்திலே உதவி செய்வதற்கும் சாமுவேல் பருவம் தேறி வர காத்திருந்தாள். பின்பு ஆசரிப்பு கூடாரத்திற்கு அவனை கொண்டு வந்து சேர்த்தாள். தேவன் அன்னாளின் உன்னத உத்தம குணத்தை கனப்படுத்தினார். சாமுவேலுக்கு பின் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் அன்னாளுக்கு தேவன் கொடுத்தார். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் அன்னாள் தேவனை வழிபட ஆசரிப்பு கூடாரத்திற்கு சென்றாள். சாமுவேலுக்கு புது சட்டையை அவள் தைத்து கொண்டு வருவது வழக்கமாயிருந்தது. ஆலயத்திலே சாமுவேல் மாத்திரமல்ல, ஓப்னியும் பினகாசும் அங்கே வேலை செய்தார்கள். அவர்கள் இருவரும் ஏலியின் பிள்ளைகள். ஆனால் அவர்களோ துஷ்ட காரியங்களில் ஈடுபட்டு தேவனை கனவீனப்படுத்தினார்கள். அவர்களுடைய தந்தை எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் அவர்கள் மாறவில்லை. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யாதபடி அவன் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் ஏலி அதை செய்யவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் தன்னை கூப்பிடுகிற சத்தத்தை சாமுவேல் கேட்டு ஏலி தன்னை கூப்பிடுகிறார் என்று அவன் நினைத்தான். இங்கே இருக்கிறேன் என்றான் அவன். நான் உன்னை கூப்பிடவில்லையே என்று பதிலளித்தான் ஏலி. இப்படி 3 முறை நடைபெற்றது. பின்பு ஏலிக்கு தேவன் சாமுவேலுடன் பேச விரும்புகிறார் என்று புரிந்தது. ஏலி சாமுவேலிடம் சொன்னான், அவர் இன்னொரு முறை உன்னை கூப்பிட்டால் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதாக. பின்பு தேவன் மறுபடியும் அதே போல் கூப்பிட்டார். மிகவும் முக்கியமான செய்தியை சாமுவேலுக்கு தேவன் கொடுத்தார். காலையிலே ஏலி சாமுவேலை கூப்பிட்டான். தேவன் உன்னிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டான். இளமையான சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அது ஒரு பயங்கரமான செய்தி. தேவன் ஏலியின் குடும்பத்தை முழுவதுமாக அழிக்கப் போகிறார். ஏனெனில் ஓப்னி மற்றும் பினகாஸ் மிகவும் துஷ்டராய் இருந்ததினால். சொன்ன பிரகாரமாகவே தேவனின் எச்சரிப்பு உண்மையாய் நடைபெற்றது. பெலிஸ்தியருக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ஏலியின் 2 துன்மார்க்கமான மகன்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு இஸ்ரவேல் படைக்கு முன்பாக சென்றார்கள். எதிராளிகளோ உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி ஓப்னி, பினகாஸ் மற்றும் சில இஸ்ரவேல் மக்களை கொன்று போட்டார்கள்.
ஏலி இதை கேள்விப்பட்டபோது தான் இருந்த இருக்கையில் இருந்து விழுந்து கழுத்து முறிந்து அன்றைய தினமே இறந்து போனான். உடன்படிக்கை பெட்டியால் பெலிஸ்தியருக்கு தேவனால் வாதை உண்டாயிற்று. அவர்களின் பொய்யான தேவனான தாகோனின் கோவிலிலே அதை வைத்தார்கள். காலையிலே பார்த்தபோது தாகோனின் சிலை முகங்குப்புற தரையிலே கிடந்தது. பெலிஸ்தியர்கள் உடைந்த சிலையை நிமிர்த்தி வைத்தபோதும் மறுநாள் காலையிலும் தரையிலே கிடந்தது. இந்த முறை தாகோன் துண்டு துண்டாக உடைந்து கிடந்தது. வியாதியும் சாவும் பெலிஸ்தியருக்குள்ளாக அதிகமாக வந்திருந்தது. தேவன் தங்களை வாதிக்கிறாரோ என்று கண்டறிய இரண்டு காளை மாடு பூட்டிய வண்டியில் உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி அனுப்பினார்கள். மாடுகள் கன்று குட்டிகளை விட்டுவிட்டு இஸ்ரவேலுக்கு சென்றால் தேவன்தான் இதை செய்தார் என்று நமக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே மாடுகளும் செய்தன. எனவே பறிபோன உடன்படிக்கை பெட்டி திரும்பியது. இந்நிலையில் சாமுவேல் நன்றாக வளர்ந்திருந்தான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரிடமும் அவன் பேசினான், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று அவன் சொன்னான். ஜனங்கள் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்தார்கள். சாமுவேலின் நாட்களிலெல்லாம் தேவனுடைய கை பெலிஸ்தியருக்கு எதிராகவே இருந்தது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.